தொடர்கின்றன பெட்ரோல் விலை இன்று நள்ளிரவு முதல் மூன்று ரூபாய் பதினான்கு காசுகள் உயரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையின் அடிப்படையில் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலை அவ்வப்போது அதிகரிக்கப்பட்டு வருகிறது தற்போது கச்சா எண்ணெயின் விலை அதிகரித்துள்ளதாலும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வெகுவாக குறைந்துள்ளதாலும் பெட்ரோலின் விலையை மீண்டும் உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளன இதன்படி இன்று நள்ளிரவு முதல் பெட்ரோலின் விலை மூன்று ரூபாய் பதினான்கு காசுகள் உயர்கிறது கடந்த ஓராண்டில் மட்டும் பெட்ரோல் விலை உயர்த்தப்படுவது இது பத்தாவது முறை என்பது குறிப்பிடத்தக்கது பெட்ரோல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது மக்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது பெட்ரோல் வந்து திடீர் திடீர்னு ஏற்றிட்டு இருக்காங்க இப்போ கூலி வேலை சிறுவங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்போ ஏற்கனவே ஒரு போன மாதத்தில் ஒரு மூன்று ரூபா ஏற்றுறாங்க இப்பயும் மூன்று ரூபா ஏத்துறாங்க இதுதான் வண்டியை விற்றுட்டு நாங்கள் நான்கே போலாமா இல்லை சைக்கிளே வாங்கிக்கலாமான்னு தெரியல சென்னை மாநகராட்சி வார்டு வரையறை குறித்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது உள்ளாட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை மாநகராட்சியில் புதிய வார்டு வரைமுறை குறித்து அண்மையில் அரசாணை ஒன்று வெளியிடப்பட்டது ஆனால் இந்த அரசாணையில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வார்டுகள் வரையறை செய்யப்பட்டுள்ளன என்றும் இதனால் இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டுமென்றும் அரசாணைப்படி மேல் நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று இன்று தொடரப்பட்டது வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி எம் ஐ இக்பால் நீதிபதி சிவகானம் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் இது தொடர்பாக இரண்டு வாரத்திற்குள் பதில் அளிக்குமாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் சென்னை மாநகராட்சி ஆணையர் மாநில தேர்தல் ஆணையர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி மூன்றாவது பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தலைவர்கள் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினார்கள் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அவருடன் அமைச்சர்களும் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தினார்கள் இதேபோல திமுக தலைவர் கருணாநிதியும் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் வள்ளுவர் கோட்டத்தில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்தினார் அவருடன் திமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அண்ணாவுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் அமைந்துள்ள இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பான அணுமின் உலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடிந்த கரையில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோருடன் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளார் கூடங்குளத்தில் இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பில் பிரம்மாண்ட அணு உலை ஒன்று கட்டப்பட்டு வருகிறது இதன் செயல்பாடு அடுத்த ஆண்டு தொடங்கப்பட உள்ள நிலையில் இந்த அணுமின் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி இடிந்த என்ற இடத்தில் நூற்றி இருபத்தி ஏழு பேர் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த அணுமின் நிலையத்தால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதோடு மீன்களின் இனப்பெருக்கம் வெகுவாக பாதிக்கப்படும் என்றும் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் நிலை உருவாகியுள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த உண்ணாவிரதப் போராட்டத்திற்கு கடலோர மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பதினைந்து மேற்பட்ட மக்கள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் கடந்த ஐந்து நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை மாணவ மாணவிகள் பள்ளிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ராதாபுரம் தொகுதி தேமுதிக எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பன் இன்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார் நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி நெல்லை மாவட்ட திமுக செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் ஆகியோர் மீது புதிய வழக்குகள் பதிவு செய்து மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர் விழுப்புரம் பகுதியில் உள்ள அரசு வேளாண்மை கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான இடத்தை அபகரித்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி கைது செய்யப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதேபோல நெல்லை மாவட்ட திமுக செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் நில அபகரிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இவர்கள் இருவர் தரப்பிலும் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் கருப்பசாமி பாண்டியன் ஆகிய இருவர் மீதும் மேலும் ஓர் நில அபகரிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாளையங்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கருப்பசாமி பாண்டியனை போலீசார் மீண்டும் கைது செய்தனர் இதேபோல பொன்முடியும் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் தேமுதிக ஏழாம் ஆண்டு துவக்க நாள் விழா தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பம்மல் நகர தேமுதிக சார்பில் நடைபெற்ற விழாவில் சட்டமன்ற தேமுதிக கொரடா வி சி சந்திரகுமார் காஞ்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அணகி முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான தேமுதிகவினர் கலந்து கொண்டனா் இதேபோல் அனங்காபுத்தூர் நகர தேமுதிக சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பூந்தமல்லி நகர தேமுதிக சார்பில் ஏழாம் ஆண்டு தொடக்க விழா கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது கன்னட திரைப்பட நடிகை நிகிதாவுக்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் விதித்திருந்த மூன்று ஆண்டுக்கான தடைக்கு பெரும் எதிர்ப்பு கிளம்பியதால் தயாரிப்பாளர் சங்கம் அந்த தடையை திரும்பப் பெற்றுக் கொண்டது கன்னட திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அண்மையில் திரைப்பட நடிகை நிகிதா மூன்று ஆண்டுகளுக்கு திரைப்படங்களில் நடிக்கக்கூடாது என்று தடை விதித்தது நிகிதா கன்னட நடிகர் தர்ஷனுடன் கொண்டிருந்த நட்பின் காரணமாக தர்ஷன் தனது மனைவியை அடித்து துன்புறுத்தியதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் தர்ஷனுடன் தவறான உறவு கொண்டிருந்ததாக காரணம் கூறி தயாரிப்பாளர் சங்கம் இந்த முடிவை எடுத்தது இதற்கு கன்னட திரை உலகைச் சேர்ந்த நடிகர் நடிகைகள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதுபற்றி கன்னட நடிகர் புனித் ராஜ்குமார் செய்தியாளர்களிடம் பேசியபோது சங்கத்தின் இந்த முடிவு முற்றிலும் தவறானது என்றும் இந்த காரணத்திற்காக எந்த கலைஞருக்கும் தண்டனை வழங்க தார்மீக உரிமை கிடையாது என்றும் தெரிவித்தார் இதற்கிடையில் திரைப்படத்தில் நடிக்க நிகிதாவுக்கு தடை விதித்தற்கு எதிராக கன்னட திரைப்படத் துறையினர் திரண்டதால் கன்னட திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தனது தடை ஆணையை திரும்பப் பெற்றுள்ளது பாலிவுட் நடிகர் இம்ரான்கான் மது அருந்துவதற்கான வயதினை உயர்த்தும் மாநில அரசின் கொள்கைக்கு எதிராக மும்பை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார் இளைஞர்கள் அதிக மது அருந்துவதை தடுக்க மது அருந்துபவர்களின் வயதை இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாக உயர்த்தியிருப்பதாக அறிவித்தது இது மனித சுதந்திரத்திற்கு எதிரானது என்று கூறி பாலிவுட் நடிகர் இம்ரான்கான் மும்பை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார் பற்றி கருத்து தெரிவித்த இம்ரான்கான் தான் வழக்கு தொடுத்திருப்பது இளைஞர்கள் மது குடிப்பதற்காக அல்ல என்றும் இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அவர்களின் சுதந்திரத்தை நிலை நிறுத்தும் வகையில் வழக்கு தொடுக்கும் உரிமை உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் ஆச்சரியம் ஆனால் உண்மை இன்று நாம் காண இருப்பது சாதனை படைத்த தாய் இவர் பெற்ற குழந்தைகள் ஆறு இதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்கிறீர்களா ஒரே பிரசவத்தில் இரண்டு குழந்தைகள் பெற்றவர் இந்த பெண் மூன்று ஆண்டுகளில் மூன்று பிரசவம் மூன்று பிரசவத்திலும் இரட்டை குழந்தைகள் ஆறு குழந்தைகளோடு திட்டமிட்ட வாழ்வே திகட்டாத இன்பம் என்று இருக்கிறார் கண்கவர் ஹெலிகாப்டர்கள் கண்காட்சி ராணுவ வீரர்கள் சாகச நிகழ்ச்சி விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு